ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துருக்கிறது புல்சா கேமர்ஸ் சேனல். அப்புறம் என்ன ஹெச்ஆர்ஸ் விடை கிளப் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி நான் மேலும் மேலும் போகிற வயசு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் சொல்லணும். ஸோ டைம் வேஸ்ட்லாம் விடை கிளப்பெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து ஈவில் நானோட டோர் எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஹார்ட் மோட்டில் சரி டப்புன்னு வந்துச்சு. டே ஒன்று ஓப்பன் த டோர் சீக்கிரண்டா. இந்த வாட்டி அந்த ஈவில் நன் வந்து ஈஸி போட் மாதிரி இருக்காது, நம்ம ஆரம்பத்தில் தேட ஆரம்பிச்சிடும். சரி டப்புன்னு போய் படிக்கட்டில் போய் போட்டலாம், வாங்க போட்டலாம். ஏமாடு அட கடவுளே, ஆரம்பத்திலே படிக்கட்டில் வந்துச்சு. இன்னும் இது நல்ல சகுனமாகவே இல்லையே, தெரில. வந்து ரேண்டமாக ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன்னு, ரேண்டமாக ஸ்பான் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ அது எங்கே வேணால் இருக்கோங்க. அப்போ நம்ம பத்திரமா போனோம், இந்த வாட்டி அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு போகிறோம். டே ஒனில் போட்டேன், ஆனால் டே டூவில் உன்னால் முடியவே முடியாதுடி தீய கண்ணி. ஐயோயோ, டே ஒனில் முடிக்கலான்னு பார்த்தேன், ஒரு புது ரெக்கார்டு. உனக்கே கொஞ்சம் ஓரால சரி பார்ப்போம் எந்த பக்கம் வருதுன்னு. எந்த பக்கம் வந்தாலும் நம்ம எந்த பக்கம் வேணால் ஓடலாம், ஆனால் ரைட் சைடில் வந்தால் மண்டையில் ஒரு கொட்டு வாங்க வேண்டியதான் அதுக்கிட்டேருந்து. சரி பார்க்கலாம் எந்த பக்கம் அதுனே தெரியலையே, ஒரு பயமாக இருக்குது. இது எந்த பக்கம் வரோன்னு தெரில. சரி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த பக்கம் வருதுன்னு. இல்லைனா மேலே ஏறி போக வேண்டியது தான், எனக்கு தெரிஞ்சு மேலே போகலான்னு நினைக்கிறேன். அது எங்கேயும் வரல. சரி மேலே போகலான்னு நினைக்கிறேன்னா சரி போகலாம் வாங்க, வேறு வழி இல்லை. நின்றுக்கிட்டே இருந்தால் அவள் தான் முடிஞ்சுது. ஐயோ அப்போ ஏண்டி இவ்வளோ நேரம் இங்கே தானடி இருந்தேன், அப்போலாம் எங்கடி போனேன். ஏங்க இதெல்லாம் சீட்டிங், நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் முடியாது, லாஸ்ட் டேவா. சரி மனசை தேத்திப்போம், நான் அப்படியே சூரிய டே தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி டே ஒன், நான் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாரு. உன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரி, ஆனால் இது தலையை எடுக்க தான் முடியாது. சரியா? சரி யாருன்னா ஈவனோட தலையை எடுத்துட்டு வாங்க, அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. எப்படியோ என்னோடய பயத்தை இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லி இப்படியோ சமாளிச்சிட்டேன். சரி எதுக்கு நான் இப்போ இந்த டயத்தை வந்து எனக்கே தெரியாது. நம்ம இப்போ மேலே போய் கரண்ட்டு தரணும். சரி சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக தான் இந்த நன்னி எந்த பக்கம் வருதுன்னு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணதாக சும்மா இங்கே சுற்றிட்டு தான். சரி இந்த ட்ராப் டோர் தள்ளி விட்ருவோம், எந்த பக்கம் வருதுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. எந்த பக்கம் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம், இருங்க எந்த பக்கம் வருது. டேய் எப்படி ஏங்க பயங்கர வேகமாக வருது. அடா 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 அடா, என்ன வேகம் என்ன வேகம். இந்த வயசுலையும் இந்த ஸ்டைலையும் இந்த ஸ்டைலாக ஓடி வைப்பாங்க, இந்த வயசுலையும் இளமையான ஒரு தெம்பு இருக்குன்னா எப்படி சொல்கிறது, உங்கள் இளமைக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது. சரி ஸ்மால் கேபிள் கடிச்சிச்சு, சரி போட்டுவோம் வாங்க சீக்கிரம், அந்த கிளவி வந்துடக்கூடாது. போடுறா தம்பி எலக்ட்ரிக்கு, எலக்ட்ரிக்கு ஆன் ஆயிடுச்சு. சரி ஃபோட்டோவை தள்ளி விட்டு கீழே ஓடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரூம் ஸ்டிக்கு தேடணும். காசு காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. சரி நம்ம ப்ரூம் ஸ்டிக் தரலாம். மொத்த ப்ரூம் ஸ்டிக் எங்கே இருக்கும்? சரி ஃபஸ்ட்டு ஷட்டரை திறப்போம். ஃபஸ்ட்டு இங்கே போய் உள்ளே எதனா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இங்கே தான் வந்து அந்த குக்கி பாக்ஸ் எடுக்கணும். டேய் அதுக்குள்ளேயே வந்துட்டு, ஆஹா சரியான வேகமாக இருக்குங்க. ஹார்ட் மோடில் கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும், ஏன்னா கொஞ்சம் பீதியை கலப்பி விடுது. சரி மேலே போய் நம்ம ப்ரூம் ஸ்டிக் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு எட்டு நம்ம இந்த பக்கம் வந்தால் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது பாருங்க, இங்கே இருந்தால் இருக்கோம் பார்க்கலாம். இல்லையா முஞ்சிச்சுப்போ. இப்போ அது இந்த பக்கம் அங்கேனா சும்மா எதனா காசு இருக்கான்னு பார்க்கலாம். வந்தால் ஒரு டைலாக் பேசி விடலாம். சரி இல்லை இது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில, ஒரு நம்பிக்கையில் போவோம். அது வந்துச்சுனா கீழே குச்சிடலாம், இல்லைனா வேறு வழி இல்லைங்க. அது வேறு வந்துடும் கன்ஃபார்மாக. எனக்கு வேறு பயமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபோட்டோ தட்டி விட்டு பார்ப்போம். வந்து வந்துச்சுன்னா கீழே குச்சிடலாம். கீழே ஒரு இடம் இருக்குது, நம்ம தேடவே இல்லை. சரி நம்ம போகலாம் வாங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள், இங்கே இந்த ஓப்பன் த டோர். ஆஹா ஏ வேறு மாதிரி ப்ரூம் ஸ்டிக் கச்சிச்சே, போடு தக்கிட. துக்கு தக்கடு 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 துக்கு தக்கடுதா. ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, உள்ளே குச்சிட்டு அந்த குக்கி பாக்ஸ் இருப்பாங்க அவள் தான். இந்த குக்கி பாக்ஸ் எதில் மோட்டில் முடிஞ்சிச்சு நமக்கு. குக்கி பாக்ஸ் எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு மேலேருந்து தள்ளி விட்டால் போதும் நமக்கு, கிட்டத்தட்ட கேமே முடிஞ்சிடும். சீக்கிரம் தம்பி குக்கி பாக்ஸ் எடு, அந்த நண்ணு வரத்துக்குள்ளே ஓடணும். அந்த நண்ணு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். இருங்க, ஆஹா அதுகளும் வந்துச்சா. சீக்கிரம் வாடி சீக்கிரம் வாடி, நான் வர போனோம். சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம ஈஸி மோட்லேயே ரொம்ப நேரம் எடுத்துருப்போம், ஆனால் ஹார்ட் மோட்டில் சீக்கிரமாக முடிச்சிடும் பிள்ளைக்குதே. சரி பார்ப்போம், அதுக்குள்ளே வாயில் சொல்கிறக்கூடாதுல்ல, போட்டுச்சுன்னா முடிஞ்சது கதை. சரி ஓப்பன் த டோர். இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த குக்கி பாக்ஸை கீழே போடுறாடு தம்பி, வேறு மாதிரி குக்கி பாக்ஸ் உடஞ்சிச்சு. இப்போ பார்க்கலாம் இருங்க, அது இந்த பக்கம் கீழே வரோம் பாருங்கள். சத்தம் கேட்டு கீழே வருமா, உடனே நம்மளை பார்த்துட்டு மேலே ஓடும். அந்த நேரத்தை நம்ம வேலையை காட்டணும். நம்ம என்ன பண்ணோம், யூஸ் த பிரெயின், யூஸ் த பிரெயின் மாமே. பார்த்துச்சு, இப்போ தான் பிரெயின் மூமெண்ட் கைஸ், பிரெயினை யூஸ் பண்ணி கீழே நம்ம குதிக்க போகிறோம். அது சரியான மென்டலாக இருக்கும் போல் பார்க்கல போல். சரி நம்ம என்ன பண்ணோம், எங்கடாது குக்கி பாக்ஸை தூக்கு. இங்கே இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வேறு மாதிரி சீக்கிரமாக முடிச்சிட்டோங்க கைஸ். ஓகே அந்த கிளவி எங்கே இருக்குது தெரில, அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே போகலாம். எங்கடா அந்த கிளவி, சீக்கிரம்
வெண்டு தனிந்தது காடு ஈவில் நன்னுக்கு ஒரு வணக்கத்தை போடு. சரி நன்றி கிழவி, நான் போயிட்டு வரேன். சரி அப்படியே நம்ம அவுட்ரோ பேசிடலாம். சரி கைஸ் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர். ஆ வந்துச்சா, சரி பாய் 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 பாய். ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர்னா இல்லையா சரி கமெண்ட் பண்ணுங்கள், ஹெச்ஆர்எஸ் ப்ரோ பிளேயர் சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களை வந்து அடுத்த ஒரு குவாலிட்டியான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ், டாட்டா பை பாய்.